தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வசமுள்ள யாழ்ப்பாண மாநகர சபையின் 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்றைய தினம் மாநகர முதல்வர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணனால் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அனைத்து மாநகர உறுப்பினர்களுடைய கோரிக்கைகளையும் நாங்கள் உள்வாங்குவதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் 10 உறுப்பினர்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் 10 உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 2 உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலா ஒரு உறுப்பினர் என 24 உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவாக வாக்களித்தனர். 2022 ஆண்டுக்கான யாழ்ப்பாண மாநகர சபையில் வரவு செலவு திட்டம் சபையினால் அங்கீகரிக்கப்படுதல் தொடர்பான வாக்கெடுப்பு இடம்பெறும். செலவு திட்டத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 16 உறுப்பினர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் 3 உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் 2 உறுப்பினர்கள் என 21 உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்துள்ளனர். இதனால் யாழ் மாநகர சபையின் 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 3 மேலதிக வாக்கினால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 24 உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாகவும் 21 உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராகவும் வாக்களித்ததன் அடிப்படையில் 3 மேலதிக வாக்குகளால் இந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 45 உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கும் யாழ்ப்பாண மாநகர சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் 16 உறுப்பினர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் 13 உறுப்பினர்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் 10 உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் 3 உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் 2 உறுப்பினர்களும் மற்றும் தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பில் 1 உறுப்பினரும் அங்கம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் யாழ் மாநகர சபையிலே 2022 ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு 24 உறுப்பினர்களுடைய ஆதரவோடு 3 மேலதிக வாக்குகளால் இந்த வரவு செலவு திட்டமானது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பிடமிருந்தும் பல்வேறு கோரிக்கைகள் சமூகத்திடமிருந்து விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே இந்த வரவு செலவு திட்டத்தோடு சம்பந்தமில்லாதவர்கள் கூட பொதுமக்கள் கூட முகநூல் வழியாகவும் ஊடகங்கள் வழியாகவும் பல்வேறு வேண்டுகோளை விடுத்திருந்தார்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு. அந்த வகையிலே பொதுமக்களுக்கு எங்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கைகளுக்கு நாங்கள் தலைவணங்குகின்றோம். அந்த நம்பிக்கைகளுக்கு பாத்திரமாக நாங்கள் எதிர்வரும் காலங்களிலும் செயற்படுவோம். அதே போன்று இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவளிங்கள் என்று சொல்லி பகிரங்கமாக வேண்டுகோள் விடுத்த அரசியல் கட்சியின் தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லோருக்கும், பத்திரிகை நிறுவனங்கள், ஊடகங்கள் எல்லோருக்கும் முதற்கண் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று மிகவும் விசேஷமாக இந்த வரவு செலவு திட்டத்திலே எமக்கு ஆதரவளித்த அனைத்து 24 உறுப்பினர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று அவர்களை வாக்களிப்பதற்கு அனுமதித்த அவர்களுடைய கட்சி தலைமைகளுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் இந்த சந்தர்ப்பத்திலே விசேஷமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, இந்த மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு பாத்திரமாக வருகின்ற ஆண்டும் எங்களுடைய செயற்பாடுகள் மிக தீவிரமாகவும் உறுதியாகவும் மேற்கொள்ளப்படும். ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் பூர்ண சுதந்திரம் இருக்கிறது. தங்களுடைய கட்சி நலன்களை மையப்படுத்தி ஒவ்வொரு தீர்மானங்களையும் எடுப்பதற்கு அவர்கள் எடுக்கின்ற தீர்மானத்திலே தங்களுடைய கட்சிக்கு அது சாதகமாக அமையும், கட்சியினுடைய எதிர்கால நலனுக்கு அந்த தீர்மானம் தான் சாதகம் என்று கருதி அவர்கள் தீர்மானம் எடுப்பார்கள். அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஏதோ ஒரு காரணத்திற்காக, நீங்கள் சொல்லுகின்ற காரணம் அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். அந்த முடிவை நாங்கள் மதிக்கின்றோம். அவர்கள் எடுத்த அந்த முடிவு அவர்களுக்கு எதிர்காலத்திலே சாதகமாக அமையுமா அல்லது பாதகமாக அமையுமா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே எடுத்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் இப்பொழுது உங்களுக்கு உறுதிபட சொல்ல முடியும்.